ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையிலேயே குயில் குருவி நீரோட சத்தன்னு செம்ம எனர்ஜெட்டிக்காக நம்மளோட தோட்டத்து வேலையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. உங்களுக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் ரெண்டு வித்தியாசமான கேள்விகள் வந்து கேட்டிருக்கேன். கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மூணு பேருக்கு 10 விதமான விதைகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நேத்தே வந்து பார்த்திங்கன்னா வயல் ஃபுல்லாக ஓட்டி வீடர்லேயே பார்லாம் கட்டி வச்சாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் நாத்தெல்லாமே வச்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ ரீசெண்டாக தக்காளி வைக்கிற விலையை கேட்டு நம்ம வீட்டில் என்ன நாற்று வைக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு தக்காளி நாற்றை வச்சிடணும் அப்படின்ட்டு காலங்காத்தாலேயே கிளம்பி வந்தாச்சு. அப்படியே என்னோட வாங்க அமைதியாக இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நாற்றை வச்சிடலாம். அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பில் தான் ஊடு போயிற மிளகாய் தக்காளி எல்லாமே வைக்கிறோம். மோஸ்ட்லி எந்த ஒரு காய் செடியுமே நல்லலடி இருந்தது அப்படின்னா காய் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது அப்படிம்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி நம்ம வந்து நாற்றெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னாவே இந்தளவுக்கு பாரில் தண்ணி இருந்து வச்சுக்கிட்டே போனோம்னா டக்கு டக்குன்னு வச்சுட்டு போயிடலாம். தண்ணி கொஞ்சம் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாவே அந்த சேத்துல வந்து நடக்க முடியாமல் நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணி இல்லாமல் உண்ணோன்னா நாற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வச்சுட்டு போயிடலாம். எனக்குலாம் இப்போ ரீசெண்டாக பிடிச்ச வேலை அப்படின்னாவே அப்படியே ஜாலியாக நாற்று வந்து வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அது நல்லா அந்த ஈரமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது காய் செடி அப்படின்னாவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் வைப்போம், அதனால் நமக்கு வைக்கிறதே தெரியாது. இங்க இருக்க தென்னமரம் பாருங்க, ஏதோ நோய் தாக்கம் மாதிரி வந்து அப்படியே குறுத்து வந்து சாஞ்சிருச்சு. மரம் வச்சு ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய் தாக்க மாதிரி வந்து மரம் வளர்ச்சியே இல்லாமல் போயிருச்சு. அதை நம்ம மட்டையில் அப்படியே சுற்றி வெட்டி விட்டோம் அப்படின்னா காய் செடிக்குமே கொஞ்சம் வந்து நல்லா வெயில் வர மாதிரி இருக்கும்.
இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்குமே நிறைய மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ நோய் தாக்கம். அது நம்ம ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தென்னை மரம் வந்து செத்துருச்சு அப்படின்னா பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன கண்ணை வாங்கி வச்சுருவோம், அது வளர்ந்து வரட்டும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னங்கன்னே வைக்காமல் இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பலாமரம், மாமரம் அந்த மாதிரி வச்சிடுறது. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் வைக்கிறாங்க. தென்னந்தோப்பில் வந்து தென்னை மரம் செத்துருச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக பலாமரம், மாமரம் அந்த மாதிரி வச்சிடுறது. அந்த டைம் நாமளே பார்த்திங்கன்னா இந்த தோப்பில் நிறைய வந்து மாமரம் பலாமரம் தான் மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். கேப் இருக்க இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சாச்சு. அதுவும் இந்த டைம் பார்த்திங்கன்னா பவர் வீடரில் பார் கட்டவும் வேலையே டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம காய் தோட்டம்லாம் ஒரு ஏக்கரில் போடுறோம் அப்படின்னா வீடர்லாம் நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளும் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக நாற்று ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. எப்போவுமே நம்ம வந்து ஆடி மாதத்தில் வைக்கிற வெள்ளாமை வந்து பார்த்திங்கன்னா அந்த பருவநிலைக்கு ரொம்பவே சூப்பராக வருங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். நமக்கும் கொஞ்சம் அப்படி தான். ஆடி மாதம் ஸ்டார்டிங்லேயே நம்மளும் எல்லா நாற்றையும் வச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிளகா தக்காளி ரெண்டுமே வச்சாச்சு. நம்ம வச்ச நாற்றுமே சூப்பராக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கிளம்பலாம். இன்னும் மீதி இருக்க பார்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 20 கிலோ இருக்குது. வெதை வெங்காயம் அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாளைக்கு வந்து உனிக்கலான்னு தென்னை மரத்தை சுற்றி பாருங்கள். அந்த கோவக்கொடி வந்து ஃபுல்லாக படர்ந்துருக்கு. எங்கிருந்து தான் முளைக்குதுன்னே தெரியலங்க. அப்படியே நம்ம வேற மட்டும் பிடுங்கி விட்டோன்னா செடி அப்படியே காஞ்சிரும். அவ்வளோதாங்க, நம்ம நாற்றுலாம் வச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிச்சுக்கீரை இருந்தது. சரி, மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் காயில் அப்படின்ட்டு கீரையை பறிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே விதை போட்டு விட்டுருந்தோம். சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். புளிச்சுக்கீரையை பொறுத்த வரைக்கும் 2 செடி இருந்தது அப்படின்னாவே வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும். நம்மளுக்கு இந்த டைம் ஒரு 20 செடிக்கிட்ட சூப்பராக வந்துருச்சு. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புளிச்சுக்கீரை, ஒரு 2-3 கத்திரிக்காய் இருந்தாவே நம்ம வந்து சூப்பராக இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காயுமே பார்த்திங்கன்னா ஒரு செடியில் கண்டினியூஸாக வந்து ஒரு 2-3 காய் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எறும்பு எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. எப்படி இலையில ஓட்ட போட்டு வச்சுருக்கு பாருங்க. அது எறும்பு வந்து புளிச்சுக்கீரைக்கு ரொம்ப அதிகமாகவே வரும். கீரையை பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கும்போது தான் இன்னொரு குட்டி வேலை இருந்தது. நேற்று நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வரும்போது வந்து மாங்கன்று பலாக்கண்ணெலாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, அதையுமே அப்படியே வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு. இந்த டைம் தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலாக்கண்ணே ஒரு 10-15 மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து வந்து கொய்யாவும் வச்சாச்சு. இப்போ வந்து மாமரத்தில் கொஞ்சம் டார்கெட் பண்ணியாச்சு. ஏன்னா மாமரத்தில் வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டி வச்சு விடலாம் அப்படின்னு. பார்த்திங்கன்னா 2 மாமரம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பலாமரம் வந்து ஆல்ரெடி வச்சிட்டோம். இந்த மாங்கன்று மட்டும் வைக்காமல் இருக்குது. இதில் பாருங்களேன், அதுலேயே குட்டி குட்டியாக பூலாக இருக்குது. மாங்கன்று பாருங்க, கார்ல வச்சுக்கிட்டு வரவும் ஆல்ரெடி குச்சி வச்சு கட்டியிருக்காங்க. அப்படியே வளைஞ்சு வந்துருச்சு. நம்ம இன்னொரு குச்சி ஸ்ட்ரைட்டா வச்சு கட்டணும் அப்படின்னா கரெக்டா வந்துடும். இந்த கண்ணு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அதுதான் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போயிருச்சு. ஆனா இந்த மாதிரி மரம்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பினஸே வேற லெவலில் இருக்கும். அதுவும் நம்ம கையால் வைக்கிறோம் அப்படிங்கும்போது. இன்றைக்கி நம்மளும் ஃபேமிலியாக சேர்ந்து 2 மாமரம் வச்சாச்சு. இந்த வயல்லையே வந்து பார்த்திங்கன்னா லைனாக 3 மரம் வச்சு விட்டாச்சு. ஒன்றுமே ஒவ்வொரு வெரைட்டி. இந்த கண்ணுமே பாருங்கள், வச்சதுக்கப்புறம் வளைஞ்சிக்கிட்டு போயிடுச்சு. இதுலேயுமே ஸ்ட்ராங்காக ஒரு குச்சி வச்சு கட்டி விட்டுருணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ரைட்டாக வரும். அவ்வளோதான், இன்றைக்கி சூப்பராக வந்து வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் முருங்கை மரம்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள், நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. ஒரே ஒரு குச்சி மட்டும் விட்டு அப்படியே விட்டாச்சு. ஏன்னா அப்போதாங்க கீழே வந்து கொஞ்சம் புதற மாதிரி இல்லாமல் இருக்கும். கீழே வர இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளையெல்லாம் அப்படியே வெட்டி வெட்டி விட்டுட்டோம். இருக்கிற மரத்துலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக உடைக்கக்கூடிய ஒரு கிளை அப்படின்னா அது வந்து முருங்கை மரம் தான்.
இந்த முருங்கை மரம் வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னாங்க. ஒரு ஷேப்பே இல்லாமல் புதறு மாதிரி இருந்தது. நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லேயே மேபி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குச்சி மட்டும் சூப்பராக விட்டாச்சு, நல்லா தலைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. நீட்டாக விட்டுட்டோம், அவ்வளோதாங்க. இன்றைக்கி மதியம் அப்படியே போய் சமைக்கிற வேலை தான் அடுத்து. நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை இருந்தது, எதுவும் பொரியலுக்கு காயிலே அப்படின்னு பார்க்கும்போது பாவக்காய் வந்து கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்தது. அதுலேயும் பார்க்காம விட்டு பாருங்களேன், பாதி பழுத்துருச்சு. இந்த பாவக்காய் செடி எல்லாமே பார்த்திங்கன்னா தானாகவே விதை விழுந்து முளைச்சது தான். ஏன்னா போன டைம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம பாவக்காய் சிப்ஸ்லாம் கூட போட்டிருந்தோம், 5 கிலோ 10 கிலோன்னு கண்டினியூஸாக காய் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பியும் பாருங்களேன், அதுலேருந்து விதை விழுந்து இப்போ நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு. ஆனால் போன டைம் பார்த்திங்கன்னா நிறைய செடி இருந்தது, இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் பாருங்க, இப்போ தான் நல்லா கொத்து கொத்தா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. வாழைத்தோப்புல பாவக்காவை பறிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக திரும்பி பார்த்தா இங்க பாருங்களேன் வேப்ப மரத்துல. இது வந்து நம்ம ஊர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முசுறி அப்படிம்பாங்க, இல்லைன்னா சுளுக்கா அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல இருக்க எறும்பு தாங்க, பாக்கு மரத்துல ஃபுல்லா இருக்கும். இதை பாருங்களேன், குருவி கூட ரேஞ்சில் கட்டி வச்சுருக்கு. ஆனால் இதுக்கிட்டலாம் கடி வாங்கிட்டோன்னா அவ்வளோதான். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா நாற்றுல ஆரம்பித்து சூப்பராக அறுவடை வரைக்கும் முடிஞ்சுது. இன்றைக்கி அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு காலையிலேயே வந்து வெங்காயம் ஊனிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா பாரெலாம் கட்டி வச்சாச்சு, ஒன்றா மழை வந்துருச்சு அப்படின்னாலும் ஊன முடியாது, இன்னொன்று ரொம்ப நாள் விட்டனாலும் புல்லு மூட ஆரம்பிச்சிடும். வெள்ளாமல் வரதோ இல்லையோங்க, புல் வந்து டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனாங்க நாற்றெல்லாம் ஈஸியாக நட்டுடலாம், ஆனால் வெங்காயம் ஊன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். 4 பார் வந்து நம்ம முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த பெண்டு கழுதுமாங்க இல்லையா, குனிஞ்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். பட் நம்மளும் ஒரு 2-3 கிட்டத்தட்ட இது வந்து 4வது டைம் வந்து நம்ம வெங்காயம் ஊன்றுறோம் கண்டினியூஸாக. ஸோ கொஞ்சம் பழகிருச்சு நமக்கும். இருந்தாலும் வெங்காயம்லாம் 20 கிலோ ஊன்னும் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் ஊன்ற மாதிரி இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் 2 பாரோட எஜ்ஜில் தான் ஊனிக்கிட்டு வருவோம். ஆனால் இந்த டைம் ஒரு தோட்டத்தில் வந்து ரீசெண்டாக பார்த்துருந்தேன், ஒரே பாரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியாக சென்டரில் 2 சைட்லேயுமே ஊனியிருந்தாங்க, 3 ரூபா ஊனியிருந்தாங்க. சரி நம்மளும் இந்த டைம் அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அப்படிங்க சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா மிளகா வந்து கொத்து கொத்தாக இருக்குது. நான் இது வந்து முன்னாடியே காமிச்சிருப்பேன், இது வந்து ஒரு 4-5 டைம் கிட்ட அறுவடை பண்ணியாச்சுங்க, நல்லா காய் பிடிக்குது. இன்னொரு 10-20 செடி மட்டும் சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா வருஷத்துக்கே மிளகாய் போதுமானதாக இருக்கும். மிளகாவுமே நல்லா காரமுமே சூப்பராக இருக்குது. நம்ம கொஞ்சம் முன்னாடியே பாறை வந்து மாற்றி அணைச்சி கட்டியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சாஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். காய் நல்லா பிடிக்கவும் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் அப்படியே சாய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி காலையில் வெங்காயெல்லாம் ஓடி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பாதி நாள் ஓடிருச்சு. அப்படியே மிளகாவும் கொஞ்சம் இருந்துச்சு, பறிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ரொம்ப சூப்பராக ஒரு பூ வந்து பூத்துருக்கு, அதுதான் உங்களுடைய முதல் கேள்வியும் கூட. ஸோ உங்களில் நிறைய பேர் இந்த பூவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பூ அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். உங்களுக்கான செகண்ட் க்வெஸ்சன் வந்து பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பூ வந்து என்ன செடியோட பூ அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இவ்வளோ அழகாக இருக்க இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா என்ன பூ அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கேள்வி. கண்டிப்பாக நிறைய பேர் கெஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே நம்மளும் காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு தார் பழுத்துருந்தது, சரி அதையுமே வெட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இதே மாதிரி நம்ம தார் வெட்டுற சீன் வந்து முன்னாடியே பார்த்துருப்போம். இது என்ன வெரைட்டி அப்படிங்கிறதும் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தார் பாருங்களேன் எப்படி பழுத்துருச்சா அப்படின்ட்டு. நம்மளோட 2வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் என்ன வெரைட்டி அப்படிங்கிறது தான். இப்போ தேன்வாழை, கற்பூரவள்ளி, பூம்பழம், ரஸ்தாளி அந்த மாதிரி நிறையா சொல்கிறோம் இல்லையா, அந்த வெரைட்டியில் இது வந்து என்ன பழம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணோம். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான க்வெஸ்சனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு. இந்த பழம் பார்த்திங்கன்னா நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரேட்லாம் போகிறதில்ல. நம்ம ரோஸ் பாருங்கள் சைடு கேப்பில் உல்லாசமாக குளிச்சுக்கிட்டு இருக்கு, தண்ணியை பார்த்துட்டாவே உள்ளே ஓடிடுறது. இந்த பழமுமே பார்த்திங்கன்னா பச்சையிலையுமே சாப்பிட்லாம், பச்சையாக இருக்கும்போதே கொஞ்சம் பழுத்துரும், ஆனால் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலுமே நல்லா எல்லோவாக மாறிடும், நிறைய கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, நம்மளும் பார்க்காமே விட்டுட்டோம். ஆனால் குருவி கொத்தாமல் இருக்குது,
ஒரு பழம் சாப்பிட்டாவே வயிறு ஃபில்லாயிருங்க. நல்லா பெரிய பழமாக இருக்கு, மரமே தாங்கலை பாருங்கள் வெயிட்டுக்கு. இது வந்து நம்ம 2-3 தார்க்கு மேலே வெட்டிட்டோம். நல்லா எடக்கண்ணு வந்து சூப்பராக நல்லா தார் போடுது. என் பையன் கொஞ்சமாவது பயப்படுறானான்னு பாருங்கள், அப்படியே இஷ்டத்துக்கு காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கான். போன டைமும் பார்த்தீங்கன்னா என் கணவர் வந்து அசிஸ்டன்ட் வேலைக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தார் இந்த தாரை தூக்க முடியாத அப்படின்ட்டு. இந்த டைமும் நம்ம அதே பர்பஸ்க்காக தான் வந்திருக்கோம். ஏங்க, மரம் சின்னதாக இருக்குது, தார் எவ்வளோ பெருசு. ஏங்க, தம்பிகிட்ட போயிட போகுது. என்னடா நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு வீர சாகசம் பண்ணுறாரேன்னு பார்த்தா ஒரு வண்டுங்க அவர் தலையிலேயே வந்து கடிச்சிருச்சு. எவ்வளோ நேரம் அடிச்சுமே போகவே இல்லை. நான் வந்து ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கல, இன்னும் வெறித்தனமாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஃபைனலாக அவ்வளோ தூரம் அடித்ததுக்கப்புறம் தான் அந்த வண்டே ஓடிச்சு. ஆனால் கொஞ்சம் காட்டிலலாம் நம்ம வந்து இந்த மாதிரி வெட்டும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தாங்க வெட்டணும். ஏன்னா வண்டு கடையில் வந்துச்சுன்னா அந்த புண்ணு மாதிரி ஆயிரும். கடைசியில் தாரை பிடிக்க முடியல வண்டை பார்த்த பயத்தில். கடி வாங்கினதில் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே புரியலன்னு நினைக்கிறேன். ஆனாங்க இந்த வெரைட்டிலாம் வைக்கிறது பெருசு இல்லை, தாரை வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது. ஓவர் வெயிட்டு. இன்னும் வீடு கொண்டு போய் சேர்த்துறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாதி பழம் கீழே விழுந்துடும், ஏன்னா நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடும் கோழியும் இருக்கனால பிரச்சனையே இல்லை, அது நம்ம மாடு இந்த பழம்லாம் நல்லாவே சாப்பிடும். கொட்டிடுமா, பார்த்து இறங்குங்க. அப்படியே ஒரு கை பிடிக்கிட்டா பின்னாடி பார்த்து கீழே இறங்கிட்டு தூக்குங்க, கீழே இறங்கிட்டு தூக்குங்க. போடுங்க, நான் ஒரு கை பிடிக்கிறேன். பழம் பாருங்க, சொன்ன மாதிரியே கொட்டுது, இதெல்லாம் கொல கொலன்னு ஆயிடுச்சு. மகன் இறங்கு, வண்டி சாஞ்சிட போகுது. பாவமே கொஞ்சம் உதவி செய்யலாமேன்னு வந்தால் நம்மளேவே திட்டுறாரு. அதாங்க நல்லதுக்கு காலமே இல்லை. பட் முட்டி மோதி வண்டுக்கடியெல்லாம் வாங்கி தாரை வெட்டி எடுத்தாச்சு. கடைசியில் நமக்கு வந்து வண்டியில் போகிறதுக்கு இடம் இல்லைங்க, நம்ம அப்படியே வண்டி பின்னாடியே ஓட வேண்டியதான். எப்படியோங்க, ஒரு வழியாக தார் வெட்டின சந்தோஷத்தில் வண்டியில் போடுமே என்னன்ட்டு நானும் ரோஸும் மகந்து மூணு பேரும் ரன்னிங்லேயே ஓட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக தாரும் வெட்டியாச்சு. வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பழத்துக்கிட்ட கொட்டியே போயிடுச்சு. நம்ம மாடு பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு. இப்போ அம்மா கொடுக்குறேன், இங்கே பாரு, இங்கே பாரு, அம்மா கொடுக்குறேன் பாரு, இங்கே பாரு, அதுவே எடுத்துக்கும். போதும் போதும், பெரிய மாட்டை கொடுக்குறேன், அதிகமாக கொடுக்கூடாது. மண்ணில் போடாத, ரொம்ப கூட
அவ்வளோதாங்க. ஈவினிங் வந்து கட்டுத்தர வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா காலையில் வந்து பாதி வெங்காயம் தான் ஊனியிருந்தோம், மீதியுமே ஊனிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரே டைமில் வந்து அவ்வளோ வெங்காயம் ஊன முடியல. ஊனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நாற்றெல்லாம் இருக்கிறது கண்ணுக்கே தெரியல, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. கொஞ்சம் வளர்ந்தது அப்படின்னா தெரியும், ஆனால் நாற்று வரத்துக்குள்ளே புல் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம களையெடுக்கிற வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாமரத்துக்கு பார்த்திங்கன்னா குச்சியுமே வச்சு கட்டியாச்சு, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்குது பாருங்கள். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வயல் ஃபுல்லாக எல்லா நாற்றுமே வந்து செப்பரேட் பண்ணி சூப்பராக வச்சாச்சு, நாற்றெல்லாம் சூப்பராக வச்சாச்சுங்க. அடுத்த வேலைகள் வந்து நாற்று நல்லா வருதோ இல்லையோ புல் வந்து குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வேலைகளாக செஞ்சிட்ருக்கலாம். கீழே வயலில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் பாருங்களேன், இப்போ தான் ஓட்டி விட்டோம், அதுக்குள்ளே புல் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தீங்க தென்னந்தோப்பில் ஓட்டுறதுக்கு வந்து வீடு நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு. நான் போன வீடியோலையுமே தென்னந்தோப்பில் ஓட்டியுமே காமிச்சிருப்பேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைம் தென்னந்தோப்பில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பட் டிராக்டர் அளவுக்கு நமக்கு டக்குன்னு வேலை முடியல அப்படின்னாலுமே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஓகேங்க. ஸோ நம்மளே பாருங்களேன், இது ஃபுல்லாகவே வீடரில் தான் ஓட்டியிருந்தோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கான ரெண்டு கேள்வியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து ரெண்டுக்குமே கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுக்கான விதைகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தோட்டத்தோட அப்டேட்டோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய் பாய்.